ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட திருஷா அவர்கள் இந்த ஒரு முடிவை மட்டும் எடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் கரியரே வந்து போயிருக்கும் நம்ம எல்லாருக்குமே திருஷா அப்படின்றவங்க ஒரு ட்ரீம் ஹீரோயினாவோ ட்ரீம் குயினாவோ கண்டிப்பாக கிடச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ அந்த என்ன முடிவு ஏது முடிவு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே தெக்க தெளிவாட்டிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கு போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவ ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷா அவர்கள் ரொம்ப போதிய வந்து எதுவுமே வந்து ஃபேம் கிடைக்காதனாலையும் போதிய வருமானம் வராதனாலையும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருந்தாங்களாம் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாமி அப்படின்னு விக்ரம் சாரோட படம் ஒன்று வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாமி படம் நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சினிமாவில் கண்டினியூ பண்ணலாம் இல்லை அது நல்லா போகல அப்படின்னா தமிழ் சினிமாவை விட்டு அப்படியே வந்து நம்ம போயிட்டு நம்ம வேற எதனா ஒரு ஜாபை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்களாம் ஆனால் படம் ரிலீஸ் ஆன உடனே மாபெரும் வெற்றி வந்துருச்சு மக்கள் மத்தியில் த்ரிஷாவோட பேர் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு திருஷா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே இந்த படம் வந்து நம்மளுக்கு வெற்றி அடைஞ்சிருச்சு நம்ம இனிமேல் த சினிமாவில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றது இருக்காங்க மேபி தாமி படம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக திருஷா மேடம் நம்மளால் பார்த்துருக்கவே முடியாது இனிமேல் வந்து அவங்க அப்படி இருந்திருக்கவும் மாட்டாங்க வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் திருஷா மேடம் ஷைன் ஆகிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சொல்கிறது ரீசெண்டாக கூட அவங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் பொன்னியின் செல்வன் இந்த படம்லாம் வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தது அதனாலேயே அவங்களோட கம்பேக்கை வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து இருந்துகிட்டே இருந்தாங்க ரீசெண்டாக லியோ கூட அவங்களுக்கு மாபெரும் ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்துருது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருஷா பற்றி ஏ வி ராஜு அவர்கள் சில விஷயங்களை ரொம்ப கொடூரமாக பதிவு பண்ணியிருந்தாரு அது தரப்பாக நிறைய பேர் அவங்கள கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க அந்த வரிசையில் நம்மளோட யார் முக்கியமாக தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தோட தலைவரான நம்மளோட விஷால் அவர்கள் அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க நான் இது வந்து யார் பண்ணது யாரை பற்றி பண்ணதுன்னு சொல்லி நான் இந்த விஷயத்த சொல்லவே போகிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எதனால் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் எதனால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இது ரொம்ப கேவலமான விஷயம் அவங்க கண்டிப்பாக தரகத்தில் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு விஷால் சொல்லியிருந்தாரு நம்மளோட ஆர் கே செல்வமணி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்படுத்தப்பட்ட திருசாவு பற்றி ஏ வி ராஜு சொன்னது ரொம்பவே கொடூரமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இதில் நடிகர் சங்கங்கள் எல்லாமே வந்து நம் கண்டிப்பாக வந்து தலையிட்டு அதை வந்து ஒரு வெற்றி காணணும் அப்படின்னாவாரையும் சொல்லியிருக்காங்க பல நடிகைகளையும் சேர்த்து தான் இவங்க வந்து தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறது ரொம்பவே வந்து மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்மளோட நடிகர் பேரரசு அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் பேரரசு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிங்க தொல்லைங்களை விட அசிங்கவாதிகள் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவரோட பேரை குறிப்பிட்டு சொன்னது ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படும் ஏன்னா வந்து இது ஒரு பெண்ணை பற்றி பேசிருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு அநாகரிகமான விஷயம் ஏன்னா வந்து காவல்துறையினர் கண்டிப்பாக அதை தண்டிக்க எடுக்கணும் இதோட முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணணும் இனிமேல் எந்த ஒரு ஹீரோயினுக்கும் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் கைஸ் சம்பரேஷ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க